ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த மெத்தடில் இந்த பீட்ரூட் சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு வாரத்தில் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க. ஹஸ்ட்பி லெவல் வந்து கரெக்டாக இருக்குங்க. குழந்தைங்க நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க, சோர்ந்து போகவே மாட்டாங்க. இந்த பீட்ரூட் சாதம் பார்த்திங்கன்னா மதியம் அவங்க சாப்பிடும்போது கண்டிப்பாக வந்து கெட்டு போகாமல் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வீடியோலாம் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இந்த பீட்ரூட் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்குங்க. ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடுகு உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன், கடலைப்பருப்பு வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இந்த ஜீரகம் கடுகு உளுந்தம்பருப்பு லேசாக வந்து கலர் மாதிரி வந்ததும் வரமிளகாய் காரத்துக்கு ஏதமாரி நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்குங்க. சின்ன குழந்தைங்கள்னா வரமிளகாய் உடைக்காமல் நல்லா முழுசாக சேர்த்துக்குங்க. இப்போ வரமிளகாயெலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெரிய வெங்காயம், பெருங்காயத்தூள், தூளுப்பு வந்து கம்மியாக சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த வெங்காயம் சரியாக வதங்காமல் பச்சை வாசனையோடு அப்படி இருந்ததுன்னா குழந்தைங்க அதிகம் சாதம் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு 12-1 மணிக்கெலாம் கொஞ்சம் சாதம் வந்து சலசலன்னு ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட் நல்லா துருவிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே தெளிக்காமல் நல்லா அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயில், அதாவது இந்த ஈரப்பசை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா துருவிட்டு பீட்ரூட் சாதம் செஞ்சுன்னா குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். அதே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அது மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வந்து அந்த பீட்ரூட் காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதுமாரி துருவிட்டு அந்த பீட்ரூட்டில் ஈரப்பசம் இல்லாததுக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ பீட்ரூட் சாதம் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி செய்ய போகிறேன். அதனால் மீதி இருக்க பீட்ரூட் காய்க்கு வந்து கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேங்க. இது பார்த்திங்கன்னா தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஒரே இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக பாதி எடுத்துகிட்டு பாதி குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து இதுமாரி சாதம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. அது ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா உப்பும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்ரூட் தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் சேர்த்துக்கணும். ரொம்ப கச்சு போனாப்பில் அதிகமாக வந்து சேர்க்கக்கூடாதுங்க. நம்ம சாதம் சேர்த்துட்டு கூட தூளுப்பு வந்து சேர்த்து கரெக்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பீட்ரூட்லாம் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். நல்லா சாதமும் ஆறி இருக்கணுங்க. நல்லா சூடான சாதத்தோடு மிக்ஸ் பண்ணும்போது மதியம் சாப்பிடும்போது சீக்கிரமாக பார்த்திங்கன்னா அந்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும் அந்த சாதம். அதனால் சூடு ஆறினதுக்கப்புறம் சாதத்தை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஒயிட் ரைஸ் கூட தெரியக்கூடாது. நல்லா சாதத்தை கலந்துட்டு குழந்தைங்க பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸில் இது மாதிரி வந்து பேக் பண்ணி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக வாரத்தில் ஒரு டைம் இந்த சாதம் பீட்ரூட் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த ஹெச்பி லெவல் வந்து கரெக்டாக இருக்குங்க. டாக்டரே வந்து சொல்லுவாங்க பீட்ரூட் ஜூஸ் இதுமாரிலாம் கொடுத்தா அவங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காது. இதுமாரி பீட்ரூட் சாதம் அப்புறம் லீவ் டைம்லாம் பார்த்திங்கன்னா பீட்ரூட் வடை இது மாதிரிலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சிட்டு இந்த சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு பீட்ரூட் சப்பாத்தி இது மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாங்க. இந்த பீட்ரூட் சாதத்துக்கு சைட் டிஷ் பார்த்திங்கன்னா அப்பளம் தாங்க வச்சு விட்ருந்தேன். சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. பீட்ரூட் சாதம், கேரட் சாதம்லாம் அப்படி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த அப்பளம், வடகம், வத்தலை இது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி முட்டை, வறுவல், முட்டை, ஆம்லேட் இது மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே மெத்தடில் இந்த பீட்ரூட் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.